பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. தொடர்ச்சியாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவுகள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய உறவுகள் என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்பது களம் அல்ல. ஆனால் இலங்கை ஆட்சியாளர்கள் செய்த அந்த இனப்படுகொலைக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் சுமார் 12 வருடங்களாக போராட்ட களத்திலே நின்று கொண்டிருக்கின்றார்கள். தற்பொழுது தொடர்ச்சியாக இலங்கை ஆட்சியாளர்களை மையப்படுத்தி இவர்கள் சொல்லக்கூடிய கருத்துகள் அது ஒரு அச்சத்தை கொடுக்கக்கூடிய கருத்துகளாக இருக்கிறது என்பதை விட, அவர்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட அந்த உறவுகளை என்ன செய்தார்கள் என்கின்ற கேள்விகள் இப்பொழுது பலருடைய மனதிலே எழும்ப ஆரம்பித்து விட்டது. தற்பொழுது தேரர் ஒருவர் முன்னெடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்தில் கூட அந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உயிருடன் இருக்கிறார்களா இல்லையா என்கின்ற விடயத்தை என்னால் உறுதிபட கூற முடியாது. அப்படி உயிருடன் இல்லாதவர்களை குறித்து போராடுவது என்பது ஏற்புடைய செயல் அல்ல. அதற்கான பரிகாரங்களை தேடிக்கொண்டு முன்னேறுவதுதான் சரியாக இருக்கும் என்ற கருத்தை அவர் பதிவிட்டிருக்கிறார். ஏறக்குறைய நிதியமைச்சர் அலி சப்ரி அவர்கள் கூட இது போன்ற கருத்தை தான் வைத்தார். அப்படி என்றால் இலங்கை இராணுவத்தினால் விசாரணைக்கென்று அழைத்து செல்லப்பட்ட தமிழ் சொந்தங்கள் இன்று இல்லையா என்கின்ற கேள்வி எழும்புகின்றது. மனித உரிமை மீறல்கள், பொறுப்பு கூறல் விடயம், போர்க்குற்றம் போன்ற பல நகர்வுகளை குறித்து இலங்கைக்கு எதிரான கருத்துகள் வைத்துக் கொண்டிருக்கின்ற அதே வேளையில் இன்று போராட்ட களத்தில் நிற்கக்கூடிய இவர்களை திரும்பி பார்க்க தமிழ் சமூகம் கூட ஒரு முதன்மை காட்டவில்லை என்பதுதான் வருத்தம். இன்று 13 வருடங்களாக தங்கள் உறவுகளை மையப்படுத்தி அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்கின்ற களத்தை முன்னெடுத்து பயணிப்பதற்கு தமிழ் சமூகங்கள் ஒருங்கிணைந்து நிற்கவில்லை என்கின்ற ஒரு வருத்தமான பதிவு இப்பொழுது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய அந்த உறவுகளின் மனதிலே இருக்கின்றன. இங்கு பல நகர்வுகளை குறித்து நாம் பார்க்க வேண்டியதும் இருக்கிறது. பல செய்திகளை குறித்து நாம் அலசி பார்க்க வேண்டிய விடயங்களும் இருக்கிறது. இந்த 13 வருடத்தில் 112 பெற்றோர்கள் மனமுடைந்து மரணத்தை தழுவி இருக்கிறார்கள். எங்களுடைய உறவுகளுக்காக அல்லது எங்களுடைய அந்த இரத்த சொந்தங்களுக்காக நான் களத்தில் இருக்கிறேன், அவர்கள் திரும்பி வருவார்களா என்கின்ற இயக்கத்தில் நாம் இழந்த உயிர்கள் 112 பேர். இதை குறித்தோ அல்லது இதற்கான விடிவுகளை குறித்தோ யாரும் இதுவரை சிந்திப்பதற்கான மனநிலையில் இல்லை என்பதுதான் இப்பொழுது உள்ள களமாக இருக்கிறது. இந்த சூழலில்தான் ஐநா மன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைப்புகளை வலியுறுத்தி சர்வதேச நாடுகளுடைய ஒத்துழைப்பில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய விடயத்தை அரசாங்கம் அதாவது ஐநா மன்றம் விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இப்பொழுது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் முன்னெடுத்து வைக்கின்றன. அதற்கு ஐநா மன்றம் என்ன சொல்ல போகிறது என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இந்த நேரத்தில் இலங்கையின் ஆதிக்கத்தை தங்கள் கைவசத்திற்கு திருப்புவதற்கான முயற்சிகளில் உலக நாடுகள் பல களங்களை உருவாக்கி கொண்டு இருக்கின்றன. தற்பொழுது கூட குவாட் அமைப்பு அதற்கான நகர்வுகளை கையில் எடுத்திருக்கிறது. அமெரிக்கா இப்பொழுது இலங்கைக்கு விமானங்கள், கண்காணிப்பு விமானங்களை வழங்குவதற்கான ஒரு ஒப்பந்தத்தில் அது கையெழுத்திட்டு அதற்கான முயற்சியில் முன்னேறி கொண்டு இருக்கின்றன. சீனாவின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மற்ற நாடுகள் இலங்கையோடு ஒரு பயணத்தை எடுத்துக்கொண்டு இருக்கின்றன. ஆனால் இந்த பயணத்தில் ஈழம் சார்ந்த நகர்வுகள் எதை நோக்கி பயணிக்கிறது என்ற கேள்வி எழும்பாமல் இல்லை. இந்தியாவின் பிரதமருக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய அதுவும் குறிப்பாக ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகள் அனுப்பியிருக்க கடிதங்கள் இப்பொழுது கடிதம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வரும் என்கின்ற எதிர்பார்ப்பு தான் பரவலாக இருந்து கொண்டு இருக்கின்றது. குறிப்பாக இந்தியாவின் பிரதமர் இலங்கைக்கு வருகின்ற அந்த நேரத்தில்
இந்த கடிதத்தை மையப்படுத்தி அவர் நகர்வுகளை எடுத்தால் அது சிறப்பாக இருக்கும் என்கின்ற தேடல் ஒருபுறம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதற்கான நகர்வுகளை இந்தியா எடுக்க வேண்டும் என்கின்ற கூக்குரலும் அந்த ஈழச் சொந்தங்கள் மத்தியில் எழும்ப தொடங்கி இருக்கின்றன. ஆனால் இந்தியா அதற்கான நகர்வுகளை கட்டமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்றால் அதற்கான களங்கள் இருக்கிறது என்றுதான் பலர் இப்பொழுது செய்திகளை முன்னெடுத்து வைக்கிறார்கள். பல நேரங்களில் இந்தியாவை மையப்படுத்தி பல தகவல்கள் வைக்கப்படுகின்றன. அதில் இந்தியாவின் அமைதிப்படை இலங்கையில் செய்த, அதாவது ஈழத்தமிழர்களுக்கு எதிராக செய்த பல வலியான விடயங்கள் ஈழச் சொந்தங்களுடைய மனதில் தொடர்ச்சியாக அழுத்தத்தை கொடுத்து கொண்டு இருப்பதால் இந்தியாவின் மீது இப்பொழுது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையற்ற நிலைமை ஏற்படுகிறது. இந்த நம்பிக்கையற்ற நிலைமையை மாற்ற வேண்டிய கடமை இந்தியாவிற்கு இருக்கிறது என்பதைத்தான் பெரும்பாலான அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறார்கள். அப்படி இந்தியாவின் இராணுவம் இலங்கைக்குள் என்ன செய்தது என்கின்ற கேள்வி வரும் பொழுது அதற்கு பலவிதமான கருத்துகள் எடுத்து வைக்கப்படுகின்றன. தமிழகத்தின் அப்போதைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் நாடாளுமன்றத்தில் அவரிடம் ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது. இலக்கிய செல்வர் குமரி அனந்தன் அந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இலக்கிய செல்வர் குமரி அனந்தன் அந்த கேள்வியை வைக்கிறார். அவர் வைக்கக்கூடிய கேள்வி, நீங்கள் எதற்காக இந்தியாவின் இராணுவம் இலங்கையிலிருந்து திரும்பி வருகின்ற பொழுது வரவேற்க செல்லாமல் இருக்கிறீர்கள்? இது இந்தியாவின் மாண்பிற்கு உகந்ததல்ல என்கின்ற ரீதியில் அவர் சட்டமன்றத்தில் கேள்விக்கணை வைக்கிறார். அப்பொழுது கலைஞர் கருணாநிதி அவர்கள் அந்த சட்டமன்றத்தில் ஒரு கருத்தை பதிவிடுகிறார். இலங்கையில் எங்களுடைய இந்த அமைதிப்படை, எங்களுடைய உறவுகள் 5000 பேர்களை கொன்று குவித்திருக்கிறார்கள். அதுபோல இராணுவத்திலும் பலர் இறந்திருக்கிறார்கள். எனவே எங்களுடைய உறவுகளை கொன்று குவித்தவர்களை நான் வரவேற்பதற்கு செல்ல தயாராக இல்லை என்று அவர் சட்டமன்றத்தில் குறிப்பிடுகிறார். அப்படி என்றால் இந்திய இராணுவத்தினரால் ஈழத்தமிழர்கள் 5000 பேர் கொலை செய்யப்பட்டார்கள் என்கின்ற விடயம் அப்பொழுது சட்டமன்றத்தில் அது பதிவானது. மறுநாள் கேள்வி பதில் நேரம் வருகின்ற பொழுது அப்பொழுதைய காங்கிரஸில் இருக்கக்கூடிய பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் மீண்டும் ஒரு கேள்வியை வைக்கிறார். நீங்கள் எதற்காக இந்திய இராணுவத்தை வரவேற்க செல்லவில்லை? அது இந்திய சாசனத்தின்படி ஒரு அரசாட்சி செய்கின்றவர்கள் வரவேற்க செல்லாதது இந்திய சாசனத்தின்படி மாபெரும் குற்றம் என்கின்ற ரீதியில் அவர் கருத்துக்களை வைக்கிறார். அப்பொழுது கலைஞர் கருணாநிதி அவர்கள் அங்கு ஒரு கருத்தை பதிவிடுகிறார். நான் மட்டும் இந்த இலங்கையில் இருந்திருந்தால் இன்று இந்த அமைதிப்படை செய்த அந்த விடயத்திற்கு நானும் பிரபாகரன் போலத்தான் மாறியிருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை அவர் வைக்கிறார். அப்படி என்றால் அந்த சூழலில் இந்திய அமைதிப்படை ஈழத்தமிழர்களுக்கு பெருவாரியான அல்லது பெரும் துயரை தரக்கூடிய பெரிய கொடூரங்களை செய்திருக்கிறது என்கின்றதை சட்டமன்ற தமிழக சட்டமன்றத்திலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவேதான் அந்த வலி ஈழச் சொந்தங்கள் மத்தியில் இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. தற்பொழுது இந்தியாவிற்கும் ஈழச் சொந்தங்களுக்கும் இடையே ஒரு பாலத்தை உருவாக்கக்கூடிய முயற்சியை 6 கட்சிகள் இணைந்து கடிதமாக அனுப்பியிருக்கிறது. தற்பொழுது உள்ள இந்தியாவின் பிரதமருடைய செயல்பாடுகள் உலக நாடுகள் பல பாராட்டி கொண்டிருக்கின்றன. பல விடயங்களில் அவைகள் இங்கு பேசினால் அது அரசியல் போல் தோன்றிவிடும். எனவே நம்மை பொறுத்த மட்டில் ஈழம் சார்ந்த நகர்வுகளுக்கு அல்லது ஈழத்தமிழர்களான நகர்வுகளுக்கு இந்தியா குறிப்பிட்டது போல அவர்களுடைய அபிலாசைகளை நிவர்த்தி செய்வதற்கும் அவர்களுடைய சம உரிமையை உறுதி செய்வதற்கும் இந்தியா உறுதியாக இருக்கும் என்கின்ற கருத்தை இந்தியா நிலைநாட்ட வேண்டிய ஒரு சூழலைத்தான் இப்பொழுதுள்ள களம் சொல்கிறது. அதற்கு இந்தியாவிற்கு அனுமதியை இந்த 6 கட்சிகள் கொடுத்திருக்கின்றன. எனவே இந்தியாவின் பிரதமர் இலங்கைக்கு செல்கின்ற பொழுது அதை வலியுறுத்திய களத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் பெரும்பாலான தமிழ்ச் சொந்தங்களுடைய ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது. ஐநா மன்றத்தில் இப்பொழுது வைக்கக்கூடிய தீர்மானத்தில் கூட இந்தியா இலங்கைக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்ற அழுத்தம் இருக்கிறது. அது என்ன கோணத்தில் பயணிக்கும் என்பது தெரியாவிடனும் இந்தியா தான் கையெடுத்து செயல்படுத்திய அந்த 13வது சட்ட திருத்தத்தை
மையப்படுத்திய நகர்வுகளை குறித்தாவது பேசும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த சூழலில்தான் இந்தியாவால் மீண்டும் 13வது சட்ட திருத்தம் என்கின்ற அழுத்தம் இலங்கையின் மீது பதிந்துவிடக் கூடாது என்பதற்காக இலங்கையும் வேகமான களத்தை கையில் எடுத்திருக்கிறது. அதுதான் புதிய யாப்பு ஒன்றை நாங்கள் உருவாக்குகிறோம் என்று அவர்கள் கூறிக்கொண்டு அதற்கான நகர்வுகளை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றார்கள். இந்த நகர்வுகள் எதை நோக்கி செல்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. இது தமிழர்களுடைய அனைத்து உரிமைகளை பறித்துவிடும் என்று ஐயா சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் குறிப்பிடுகிறார். அதைத்தான் பெரும்பாலானவர்களும் குறிப்பிடுகிறார்கள். தற்பொழுது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்ன ஆனார்கள் என்கின்ற விடயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இலங்கை ஆட்சியாளர்கள் கசிய விட தொடங்கி இருக்கிறார்கள். அப்படி என்றால் சுமார் 60-70,000 தமிழர்கள் அழைத்து செல்லப்பட்டவர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இது போர்க்குற்றத்தை விட ஒரு மனித உரிமை மீறலின் உச்சமான ஒரு குற்றமாகத்தானே பார்க்க வேண்டும். எனவே ஒரு பயங்கரவாதத்தை செய்த ஒரு நாடாகத்தானே இலங்கை இப்பொழுது பார்க்க முடிகிறது. எனவே இந்தியா இலங்கை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கொடூரங்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தி தமிழர்களுக்கான அந்த சம உரிமைகளை வாங்கி கொடுப்பதற்கு களம் அமைக்க வேண்டும் என்பதைத்தான் இப்பொழுது பெரும்பாலானவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள், அதைத்தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவின் பிரதமருடைய வருகை இலங்கையில் அந்த கோணத்தில் தான் ஈழச் சொந்தங்கள் மத்தியில் பார்க்கப்படுகிறது. அதை நிறைவேற்றி ஈழச் சொந்தங்கள் மனதில் இந்தியாவிற்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டை களைய வேண்டியது இந்தியாவின் கடமை என்பதுதான் இப்பொழுது களத்தில் உள்ள சூழல். நன்றியுடன் இன்பா.